டிசிஷன் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். தோனி ப்ரெஷரான சுச்சுவேஷன்லேயும் கூலாக டிசிஷன் எடுக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவரை கேப்டன் கூல்னு கூப்பிடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சவிதாவோட அப்பா கேஸ் வாபஸ் வாங்குறாராம். பிரின்சிபல் ரூம்ல பேரண்ட்ஸ் குள்ள காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். குட், ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ சே. கம் ஆன். So these are the two. Sorry for the disturbance, ma'am. Please excuse. Savita. Sir, I'm in the middle of a class here. You can't barge in like this. இல்ல நான் சவிதா கொஞ்சம் கூட்டிட்டு போற அர்ஜென்ட். வாமா. சார் வேணா சார். விட்டுருங்க சார். நான் சொல்றது. சார், நான் வரல சார். You may continue, Miss. சாருலதா. Whatever. Thank you. சார், சொன்னா கேளுங்க சார். Excuse me. வேணா சார். என்ன விட்டுருங்க, நான் வரல சார். Excuse me. Sir, please, sir. I'm going to complain to the principal about this. நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்க. சார் வேணா சார், சொன்னால் கேளுங்க சார். ஜெனி, ஜெனி, சார் 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 ஜெனி 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 ஒரு நிமிஷம் வேண்டாம் சார். எல்லாம் இங்கே முடிஞ்சிருச்சு. டோன்ட் ஓவர் ரியாக்ட் அண்ட் டோன்ட் கிரியேட் ரக்கஸ் ஹியர். சார், என் பெர்மிஷன் இல்லாமல் கிளாஸ்க்குள்ள வந்து ஹி ஜஸ்ட் டுக் அஸ் சார். இங்கே பாரு ஜெனி, அவங்க பேரண்ட்ஸ் சமாதானமாக பேசி சுமூகமாக போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. சார், இதை இதோட விட்டுருங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். நான் இந்த பிரச்சனைக்காக மட்டும் காம்ப்ரமைஸ்க்கு வரல. அவர் என் பையன் மேலே கை வச்சிருக்காரு. நான் சும்மா விட போறதில்ல. அவன் என்ன தப்பு பண்ணா கை வைக்கிற அளவுக்கு? சார், இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில இவர் தான் சார் காரணம். வித்தியாசமா கிளாஸ் எடுக்கிறேன்னு பசங்க பொண்ணுங்களை தொட விடுறது, தொட்டு பேச விடுறது, பக்கத்துல உரசிக்கிட்டு உட்கார விடுறது, அப்புறம் பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு அரிய முறையுமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும். அதானே, இப்படி எல்லாம் செஞ்சா ஏன் சார் பசங்களுக்கு இவரை பிடிக்காது? அதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. சார், எஸ் சார், உயிரை வாங்குறீங்க, அசிங்கமா இருக்கு சார், போலாம் சார். ஜெனி, லுக், தி என்டையர் மேனேஜ்மெண்ட் இஸ் அகைன்ஸ்ட் யூ. ஃபவுண்டர்னால தான் நீங்க இருக்க. பிஹேவ் யுவர் செல்ஃப். மீர்ன இங்க சிசிடிவி இருக்கு. அந்த ஃபுட்டேஜ கரஸ்பாண்டன்ட் போலீஸ் பிரஸ் னு ஒவ்வொருத்தருக்கு போட்டு காட்டுவேன். அண்ட் யூ நோ அபௌட் மீ. கேக்குதா? இத நீங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருந்தீங்கன்னா இவனை நான் அடிக்க போறேன். அன்னைக்கு என்னமா ட்ரெஸ் போட்டிருந்த? சொல்ல, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அன்னைக்கு? என் பர்த்டே சார், அம்மாவோட புடவ கட்டியிருந்த. அது என்ன சொன்னீங்க? ட்ரெஸ் என்ன? எத்தனை நாளைக்கு பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை குறை சொல்ல முடியும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன், அதுல ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன். அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், முழுசா மூடியிருந்த பர்தா, பெரும்பாலும் உங்க கணக்குப்படியா நல்ல ட்ரெஸ் தான். அது ஒரு கை குழந்தை. சாகும் போது வெறும் பேம்பர்ஸ் மட்டும் தான் மேடம் போட்டிருந்ததா? என்ன பேசுறீங்க? தொட்டு பேசுறது தப்பு, ஒட்டி உட்கார்றது தப்புன்னு சொல்றது விட்டுட்டு எப்படி தொடணும்னு சொல்லி கொடுங்க. மா, இங்க வாங்கம்மா. இந்த ஒரு வாரம் சஸ்பெண்ட் எல்லாம் எதுவும் மாத்தாது. இந்த பிரச்சனையில தப்போட சைஸ் பெருசாகவும் தண்டனையோட சைஸ் சிறுசாகவும் இருக்கிறது. சவிதா தினம் இவனுங்களை இங்கே பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் பண்ணாரு. சவிதா இப்போ இவங்க உள்ளே போனால் செஞ்சது தப்பு தெரியும். வெளியே வந்தால் இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பு பண்ணக்கூடாது. இப்போவும் இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கேயும் இன்னொரு தப்பு பண்ணுவானு என்கிட்ட சிக்குவானு. அப்போ மாட்டினா இனி பரம்பரைக்கே வாரிசு வராத மாதிரி நானே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு கால் பண்ணுங்க சார். சார் சார் சார், எடுத்துக்கோங்க. ஏய், எனக்கு பர்த்டே சார். ஓ, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். ஃபாரின் சாக்லேட்டா எல்லாத்துக்கும் கொடுங்க.